தங்கச் செல்கச் சேனலின் அன்பு வாழ்த்துக்கள். ஹவு டு பிகம் அ ஜெர்னலிஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறாங்க. ஜெர்னலிஸ்ட் அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மேக்சிமம் ஃபீல்டில் மேக்சிமம் நாலேஜ் இருக்கும், அது மூலமாக இந்த குளோபல் கம்யூனிட்டிக்கு அவங்க சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாக்டர் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்ட் மட்டும் தெரியும். இன்ஜினியர்னா மேபி அவங்க சிவில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தெரிஞ்சிருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் மட்டும் தெரிஞ்சிருந்திருக்கும். இன்கேஸ் ஒரு அக்கௌண்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா அக்கௌண்டிங் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஜெர்னலிஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய ஃபீல்டு தெரியும், நிறைய ஃபீல்டில் இன்டெப்த் நாலேஜ் இருக்கும், அதை ஒரு ஃபிசிக்கல் அப்ளிகேஷனும் அவங்களுக்கு பயன்படுத்த தெரியும். அதன் மூலமாக நிறைய இந்த குளோபல் கம்யூனிட்டி இந்த மக்களுக்கு வந்து ஒரு உதவக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது அமைஞ்சிருக்கும். ஸோ அவங்கள தான் ஜெர்னலிஸ்ட் சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இலான் மஸ்க் அவர் தாங்க மிகப்பெரிய ஜெர்னலிஸ்டாக பார்க்கப்படுறாரு. ஸோ ஒரு ஜெர்னலிஸ்ட் வந்து எப்படி ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்க இருக்குங்க. நம்ம தங்கச்சல் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச்சிங் ஐடியாஸ், ரெஸ்யூம் ரைட்டிங், சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் ஃபார் கெரியர் டெவலப்மெண்ட், ஒர்க் பிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ராஸ், தமிழ் மோட்டிவேஷனல் வீடியோஸ், மணி மேக்கிங் ஐடியாஸ் ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ட்டு நிறைய கேட்டகரிஸில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஹவு டு பிகம் ஜெர்னலிஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸை வந்து எமிலி பேப்னிக் அப்படிங்கிறவங்க வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒவ்வொரு அப்ரோச்சும் நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த குரூப் ஹக் அப்ரோச். அதாவது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு ஜாப் பண்ணியிருந்திருப்பீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்காது, ரொம்ப சின்ன ஆஃபீஸாக இருக்கும். அங்கே எல்லா ஒர்க்குமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அந்த கம்பெனியோட ஓனர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சேல்ஸு அந்த ஓனர் தான் பார்த்துட்டு இருப்பாங்க, கஸ்டமர் சப்போர்ட்டு, லாஜிஸ்டிக்கு, ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், இல்லை சர்வீஸ் டெலிவரபிள்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓனரோ இல்லை அங்கே ஒர்க் பண்ணுற ஒன் அண்ட் எம்ப்ளாயிஸ் தான் எல்லா கேட்டகரிஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஆகிய கொஞ்சமாக டெவலப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். ஒரு கஸ்டமர் கேரை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், சேல்ஸ் ப்ராப்ளம் வந்து அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும், லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக அந்த சேலஞ்சை நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க எல்லா டிவிஷன்ஸ்லையும் எல்லா நாலேஜும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களும் ஒரு சின்ன ஜெர்னலிஸ்ட் இருந்தாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் குரூப் ஹக் அப்ரோச். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் ஒரு சின்ன ஆர்கனைசேஷனில் சின்ன ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லா ஒர்க்குமே அங்கே பார்ப்பாங்க. காலையில் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுல இருந்து அந்த கம்பெனியை மூடுற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் அவங்க டெக்னிக்கலாம் பார்ப்பாங்க, நான் டெக்னிக்கலாம் பார்ப்பாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெரிய ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஆரம்ப காலக்கட்டத்தில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குங்க. ஸோ இதுக்கு பேர் தான் குரூப் ஹக் அப்ரோச். ஸோ இதன் மூலமாக நம்ம ஒரு ஜெர்னலிஸ்டாக முடியுங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்லாஷ் அப்ரோச். அதாவது நம்ம சின்ன வயசுல நிறைய பேரை பார்த்துருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸில் கூட நிறைய பேர் இப்படி இருப்பாங்க, நல்லா படிப்பாங்கங்க, நல்லா ப்ரில்லியண்டாக இருப்பாங்க, அதே நேரத்தில் நல்ல ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஜொலிப்பாங்க, நல்லா பேசுறது சொன்னால் நல்ல அழகாக பேசுவாங்க அவங்க வந்து. ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளான அவங்களுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அதன் மூலமாக அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவங்க சாதிச்சிருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th மட்டும் மேக்ஸ் டியூஷன் எடுத்துகிட்ருக்காரு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாகவும் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டியூஷன் எடுக்கிறாரு, அதே நேரத்தில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாகவும் இருக்காரு. இந்த ரெண்டுலையுமே நல்ல அவருக்கு வந்து ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ரெப்யூட்டேஷனும் அவருக்கு இருக்குங்க. இது எல்லாத்தையுமே தவிர்த்து ஆல்ரெடி அவருக்கு பிரெட் வின்னரான என்ன ஜாப் இருக்குது அப்படின்னா பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவரும் கிட்டத்தட்ட ஒரு ஜெர்னலிஸ்ட் தாங்க. ஸோ பேங்கிங் உள்ள எல்லா நாலேஜும் அவருக்கு தெரியும், மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறதுனால அந்த எஜுகேஷன் சம்மந்தமான அந்தந்த அப்டேட்ஸ்லாம் அவருக்கு வந்து கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணாலும் அவர் நாலேஜும் அதிகமாக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸாக இருக்கிறதுனால என்னென்ன நியூ இன்சூரன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இன்சூரன்ஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன, யாருக்கு எந்த இன்சூரன்ஸ் வந்து அடாப்ட் ஆகும், இன்சூரன்ஸ் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவருக்கு வந்து இன்டெப்த் நாலேஜ் இருக்கு. ஸோ அவரும் ஒரு ஜெர்னலிஸ்ட் தான். ஸோ இதுக்கு போய் தாங்க அந்த ஸ்லாஷ் அப்ரோச்.
அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐன்ஸ்டீன் அப்ரோச். அதாவது நமக்கு எல்லாமே தெரியும், ஐன்ஸ்டீன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால யூஎஸ்ல ஒரு பேட்டன் ஆஃபீஸ்ல அந்த சயின்டிபிக் ரிசர்ச் இன்வென்ஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ற ஒரு ஆஃபீஸ்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது மூலமா தான் அவருக்கு வந்து அந்த ஜாப்ல ஒரு சேலரி வந்துட்டு இருந்துச்சு. பட் அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்லயும் பிசிக்ஸ்லயும் ஸ்பேஸ் ரிசர்ச்லயுமே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்க போய் என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய அந்த ஒர்க்கிங் டைம்ல இருந்து டைமை சேவ் பண்ணி அவரோட ரிசர்ச்சுக்கு வந்து அவர் நிறைய விஷயங்களை படிச்சாரு, நிறைய விஷயங்களை அவர் வந்து ஆர்என்டி பண்ணாரு. ஸோ அவரோட ஜாபையும் அவர் வந்து கண்டினியூ பண்ணாரு, அதே நேரத்தில் அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டும் அவர் பர்சியூ பண்ணாரு. அதனால தான் அவர் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டாகவும் ஜொலிக்க முடிஞ்சது. அதே நேரத்தில் அந்த ஆஃபீஸில் பேட்டர்னில் அவர் மிகப்பெரிய ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கையும் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு பேர் தாங்க ஐன்ஸ்டீன் அப்ரோச். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் இண்டஸ்ட்ரி நீங்கள் எதுனாலும் ஒர்க் பண்ணிட்டு இருங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு நான் டெக்னிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அந்த இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய அப்டேட்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்டர் நாலேஜை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு ஸோ அதுலேயே நீங்கள் வந்து நிறைய டெவலப்மெண்ட்டும் ப்ராடக்ட் சர்வீஸும் நீங்கள் வந்து பண்ணலாங்க. ஸோ இதுவும் ஒரு ஜெர்னலிஸ்டுக்கான அப்ரோச் தாங்க. அண்ட் ஃபைனல் அப்ரோச் என்ன பார்த்தீங்க அப்படின்னா த ஃபோனிக்ஸ் அப்ரோச் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இலான் மஸ்க் தாங்க. ஏன்னா இந்த ஃபோனிக்ஸ் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் நீங்கள் நிலைச்சிருக்கணும், இன்டெப்த்தாக நாலேஜ் கெயின் பண்ணணும். ஸோ அதில் உள்ள எல்லா நோக்கன்கான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் கழிச்சதுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தமே இல்லாம இன்னொரு ஃபீல்ட்ல இன்னும் குறிப்பிட்ட வருஷம் நீங்க டிராவல் பண்ணணும், அதுல இன்டெப் நாலேஜ் நீங்க கெயின் பண்ணணும். ஸோ அதுல நீங்க நிறைய டெவலப்மெண்ட் ப்ராடக்ட்ல சர்வீஸ் நீங்க வந்து லான்ச் பண்ணணும், இல்ல அது சம்பந்தமான பெனிஃபிட்டை நீங்க வந்து இந்த கம்யூனிட்டிக்கு உங்களுக்கும் நீங்க வந்து பண்ணிட்டு இருந்துருக்கணும். ஸோ இதுதாங்க ஒரு ஃபோனிக்ஸ் அப்ரோச். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இலான் மஸ்க் வந்து இதுல மிகப்பெரிய ஒரு ஜெர்னலிஸ்டா இருக்காரு. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவர் வந்து Zip2 X.com அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்குனாரு. ஈவன் பேபால் கூட அவர் வந்து அக்வயர் பண்ணாரு. இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல அவர் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஸ்பேஸ் ரிசர்ச்ல வந்து அவர் கவனம் செலுத்தினாரு. அதுல நிறைய டிராவல் பண்ணி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணாரு. அது நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் டிரைவிங் கார்ஸ், அதாவது டெஸ்ட்லா கம்பெனி, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து உருவாக்குறாரு. அவருடைய ஜெர்னலிஸ்ட் நாலேஜுக்கு அவர் தீனி போறாரு, மிகப்பெரிய ஜெர்னலிஸ்ட் ஆகிறாரு. ஸோ இதுதாங்க ஃபோனிக்ஸ் அப்ரோச். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த குரூப் ஹக் அப்ரோச், த ஸ்லாஷ் அப்ரோச், த ஐன்ஸ்டீன் அப்ரோச், த ஃபோனிக்ஸ் அப்ரோச், இப்படி நாலு அப்ரோச் பார்த்துருக்கோம். இந்த நாலு அப்ரோச்சில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் ஒரு ஜெர்னலிஸ்டாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு அப்ரோச் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்என்டி பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களால் ஜெர்னலிஸ்ட் ஆக முடியுமோ அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜெர்னலிஸ்ட் கூட மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா இல்லை நிறைய எனர்ஜி அண்ட் டைம் நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஜெர்னலிஸ்ட் அப்படிங்கும் போதே உங்கள் ஃபீல்டு இல்லாமல் வேறு சில ஃபீல்டை நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும், நிறைய எனர்ஜி தேவைப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலியை இல்லை உங்களோட பர்சனலை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களோட டைமை மேனேஜ் பண்ணுறீங்க, உங்களோட எனர்ஜியை மேனேஜ் பண்ணுறீங்கிறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஜெர்னலிஸ்ட் ஆக முடியுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம தங்கச்சிகள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.